அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். எல்லாருக்குமே உலகத்துல ஒரு கனவு இருக்கும். எனக்கு அந்த கனவு ஒரு லட்சியமாகவே இருந்தது. உலகமே கொண்டாடும் அப்துல் கலாம் ஐயா படித்த காலேஜ் MIT. ஒரு தடவையாச்சும் அங்கே போகணுன்ற ஆசை தான் அது. தமிழ் டெக் ரீஸ்டார்ட்டுக்கு அப்புறமாக நான் எதிர்பார்த்திருந்த ஒரு பெரிய விஷயமாக இந்த ஒரு ஆச்சரியம், அதுவும் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய பிப்ரவரி 29ஆம் தேதி நமக்காக காத்திருந்தது. எஸ், MIT-லிருந்து நமக்கான ஒரு அழைப்புதல் வந்தது டெட்சியில் பேசுறதுக்காக. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். என்னோட ஸ்டோரியை சொல்கிறத விட நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டேஜை வந்து கடந்து வந்திருப்போம். இல்லை நீங்கள் இப்போ கடக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். நம்ம தளபதி தீப் ஒரு படம் வரப்போகுது. ஒன்று, டிஏஜிங் டெக்னாலஜியில் அவரோட யங் ஏஜ் கிட்ட அவரே ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும். நீங்கள்லாம் இப்போ அந்த யங் ஏஜில் இருக்கீங்க. கடந்து வரும்போது திரும்ப நம்மளால் அந்த யங் ஏஜுக்கு போக முடியுமானா? கண்டிப்பாக முடியாது. ஆனால் இந்த ஏஜில் நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு பலவிதமான விஷயங்கள் இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னோட ஸ்டோரியிலேருந்தே நான் சொல்கிறேன். ஸோ நான் பிடெக் ஐடி படித்தது பெங்களூரில். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொஞ்சமாக தெரியும். இங்கே பல பேருக்கு இங்கிலீஷ் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். நானும் அதே மாதிரி தான் இருந்தேன். பட் ஒரு புது ஊருக்கு போன உடனே அங்கே நம்மளால் வந்து கனடா சுத்தமாக தெரியாது, ஜீரோ. ஹிந்தி ஏதோ பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னே புரியாது. மற்றது என்னடா பண்ணுறது அப்படின்னும் போது ரெண்டே ஆப்ஷன், எய்தர் நான் குவிட் பண்ணணும் இல்லாட்டி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். ஃபஸ்ட்டு சாய்ஸ் நான் எடுத்தது குவிட் பண்ணிடலாம், அவ்வளோதான். இது நமக்கு செட் ஆகாது. இன்ஜினியரிங்கே நமக்கு வேணாப்பா, நம்ம வந்துடலாம், நம்ம ஊரில் ஏதோ ஒன்று படிச்சுக்கலாம். இந்த மைண்ட் செட்டில் தான் நான் வீட்டுக்கு வந்தேன். ஸோ அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அப்போ அம்மா ஒரே விஷயம்தான் சொன்னாங்க, நீ உனக்காக படிக்காத, எனக்காக படி. அந்த மூமெண்ட்டில் நான் யோசித்த ஒரே விஷயம், வாழ்க்கையில் எந்த விஷயம் எப்படி வந்தாலும் சரி அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு யோசிக்கணுமே தவிர எஸ்கேப் ஆகிறதுக்கு யோசிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு 4 இயர்ஸ் நான் பெங்களூரில் இன்ஜினியரிங் படித்தேன். இப்போ நான் 5 லாங்குவேஜ் பேசுவேன். கன்னடா, ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே பேசுவேன். ஸோ இதை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, உங்களுக்கு லைஃப்பில் ஒரு சான்ஸ் கிடைக்கும் குவிட் பண்ணுறதுக்கு. குவிட் பண்ணாதீங்க. நீங்கள் எப்போ உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கிறீங்களோ அப்போ தான் இந்த உலகமும் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக வைக்கும். இன்னைக்கு தேதிலையுமே உங்ககிட்ட நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறியா, என்னடா இன்ஜினியரிங் இப்படி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் இன்ஜினியரிங் படித்து முடிக்கிறவங்களுடைய மைண்ட் செட் வெளியில் இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு வரீங்களோ அரியர் வச்சு கிளியர் பண்றீங்களோ எப்படியோ அந்த 4 வருஷத்தை முடிக்கும் போது ஒரு 4 ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்ச ஒரு நாலேஜ் உங்களுக்கு வந்துடும், அந்த மைண்ட் செட் வந்துடும். இதை வச்சு நீங்க வெளியில ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணலாம்னு நினைக்கும் போது கண்டிப்பா பண்ண முடியும். ஆனா அந்த டைம்ல நீங்க உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா ஒரு ஆளை ஆக்கணும். உங்க எல்லாருக்குமே மினிமமா ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா? அதை விட கம்மியா இருக்கிறவங்க மட்டும் ஜஸ்ட் அப்படி கை தூக்குங்க. ஓகே, ஸோ இன்னும் ஒரு ஃப்ரெண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே இருக்கிற ஃப்ரெண்டு தான் அது, டைம். உங்கள் டைம் உங்ககிட்ட தான் இருக்குது. ஆனால் உங்கள் டைம் உங்களுக்கே தெரியாமல் வேகமாக போய்கிட்டே இருக்கும். எவ்வளோ வேகமாக போகும்னா, என் வயசுக்கு வந்தப்போ ஒரு 30ஸை நீங்கள் தாண்டும் போது தான் 10 வருஷம் போயிடுச்சா, எப்படா போச்சு அப்படின்னு யோசிப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, எல்லாம் அவங்கவுங்க லைஃப்பில் பிஸி ஆகிடுவாங்க, காலேஜில் ஃபன் மிஸ் ஆகிடும், ஒர்க் டென்ஷன், ஃபேமிலி இது மட்டும்தான் யோசிப்பீங்க. ஆனால் இப்போது உங்கள் ஃப்ரெண்டாக நீங்கள் உங்கள் டைமை உங்கள் கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வேண்டாங்க. இப்போ எப்படி இன்ஜினியரிங் எல்லோரும் முடிக்க போகிறீங்க? இப்போ இருந்தே, மேபி நாளையிலேருந்து இல்லை நாளை மறுநாள்லேருந்து, டைம் இஸ் யோர்ஸ். உங்கள் டைம் எவ்ரிடே வெறும் 18 மினிட்ஸ், 1 வருஷத்துக்கு 100 மணி நேரம். நீங்கள் ஒரு புது ஸ்கில்லை கற்றுக்கோங்க, இல்லை ஒரு புது விஷயத்தை பண்ணுங்கள். உங்களுக்கு எது வராதுன்னு மற்றவங்க சொல்கிறாங்களோ அதை விட்டுருங்க. உங்களுக்கு எது வரும்னு உங்களுக்கு தெரியுமோ அதை பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் எல்லாருக்குள்ளேயுமே ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். மேபி சிங்கிங், டெக்னாலஜியாக இருக்கட்டும், பிளாகிங்காக இருக்கட்டும், டான்ஸிங்காக இருக்கட்டும், கோடிங்காக இருக்கட்டும், ஈவன் கிரிக்கெட் விளாட்றீங்க, எதுவாக வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு பிடித்த அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எவ்ரிடே பண்ணிக்கிட்டே இருக்கும் போது
பேசிக்ல இருந்து ஆரம்பிப்பீங்க, அது அதுக்கு அடுத்த லெவல் போகும், அது அதுக்கு அடுத்த லெவல் போகும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணும் போது மட்டும்தான் உங்களுக்கான ஸ்ட்ரெஸ் உங்கள் கூட இருக்காது. நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்குறோன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒரு கோர்ஸில் பேசிக்லேருந்து மாட்ரேட்லேருந்து அதுக்கப்புறம் ஹையர் லெவலில் போயிட்டு அழகாக ஃபஸ்ட் கிளாஸில் பாஸே பண்ணிடுவீங்க. ஆனால் அது எப்போ ரியலைஸ் ஆகும்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் கை கொடுக்கும், தானாக கை கொடுக்கும். அந்த டைமில் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. அதுதான் மேஜிக் ஆஃப் டைம். ஸோ இந்த டைமை கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். யூஸ் பண்ணுவீங்களா? ரொம்ப நன்றி, எஸ் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த டைம் கூடவே இன்னொரு மிகப்பெரிய விஷயத்தை நீங்கள் யோசிக்கணும். இந்த 20s நம்ம வந்து பல விஷயங்களை வந்து ஃபன்னாக தான் எடுத்துகிட்டு போவோம். ஃபன் இல்லைன்னா என்ன லைஃப்? கண்டிப்பாக இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாகவே ஆரம்பிங்க. எடுத்த உடனே உங்களுடைய கோல் ரொம்ப பெருசாக வச்சு அதை ரொம்ப காம்ப்ளிகேட்டாக பண்ணிக்கவே வேண்டாம். லைஃப் ரொம்ப சிம்பிள் தான், அது உங்களுக்கு 20s ரொம்ப ரொம்ப சிம்பிள். அட் த சேம் டைம் லைஃப் உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கடத்து கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் கடக்க கடக்க ஒவ்வொரு பாத்தில் வர வர உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துகிட்டே இருக்கும். ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ஃபீல் பண்ணாதீங்க. பிகாஸ் உங்களோட கோல் கண்டிப்பாக உங்களை தேடி வந்தே தீரும். உங்கள் கோல் உங்கள்கிட்ட வரும்போது உங்களுக்கான ஸ்கில்ஸோடு நீங்கள் ரெடியாக இருப்பீங்க. உங்கள் டைம் உங்கள் கூட இருக்கும். இது ரெண்டும் உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலுமே அசைக்கவே முடியாது. ஸோ லைஃப்பில் நீங்கள் கற்றுக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கை கொடுக்கன்றதுக்கு என்னோடய லைஃப்பில் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நான் கற்றுக்கிட்ட லாங்குவேஜ் இன்றைக்கி எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்தியா ஃபுல்லாக நான் எங்கே ட்ராவல் பண்ணாலும் எனக்கு பயம் கிடையாது. ரெண்டாவது விஷயம், நான் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியும் கற்றுக்கிட்டேன் காலேஜ்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம். ஏன்னா அந்த டைமில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது, நம்ம ஃபினான்ஸை பற்றி கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு அதுவும் இப்போ ஹெல்ப் பண்ணுது. டெக்னாலஜி 12th டெக்னாலஜி அது இதுன்னு எல்லாமே பார்க்க ஆரம்பித்தோம், ப்ளாக் பண்ணோம் யூடியூப். அண்ட் இன்றைக்கி தமிழ் டக்காக அவங்க முன்னாடி நிற்கிறேன். ஸோ லைஃப் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அதை பண்ணுறதை விட ஒரு சூப்பரான விஷயம் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் எப்போ எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலுமே ஒன்று நம்ம இறங்குவோம் இல்லை ஃப்ரெண்டு இறங்குவாங்க, ஆனால் கடைசியாக ஃப்ரெண்ட்ஸாக ரெண்டு பேருமே மேலே தான் வந்து நிற்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ சேர்த்துக்கோங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுதோ சேலஞ்ச் பண்ணி பண்ணுங்கள். ஜஸ்ட் பர் டே 18 minutes. இதுதான் என்னோட சைட்லேருந்து நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஸ்டோரி. பிரிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். மிக்க நன்றி. ரொம்ப நன்றி சார். சூப்பர் பிரதர், ரொம்ப நன்றி. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஸ்டேஜில் இந்த ரெண்டு விஷயங்கள் நமக்காக வந்து தந்திருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் நீங்களும் வந்து பார்த்துக்கோங்க. எனர்ஜி, என்ன எனர்ஜிங்க, வேறு லெவல் எனர்ஜி. இந்த ஸ்டேஜ் ஃபியரு, அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி நின்று பேசும்போது அவ்வளோ பேரை பார்க்குற தயக்கம், இது எல்லாமே எனக்குள்ளே இருந்தது. ஆனால் அவங்க கொடுத்த அந்த உற்சாகம், அந்த சப்போர்ட் அப்படி என்ன ஒரு 90% அந்த பயத்தை எல்லாம் போக்கிடுச்சு அப்படி இருந்து சொல்லலாம். வேறு லெவல் எனர்ஜி. அண்ட் இந்த யங் மைண்ட்ஸை பார்க்கும்போது தான், அந்த எனர்ஜியெல்லாம் ஃபீல் பண்ணும்போது தான் வந்து கலாமையை எதிர்பார்த்த அந்த ஒரு விஷன், அதை நோக்கி இவங்க எல்லாமே கண்டிப்பாக பறக்க போகிறாங்கன்றதும் நல்லாவே ஃபீல் ஆச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸோடவே நம்மளுடைய ஸ்பீக்கர்ஸ், இன்னும் நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருந்தாங்க, நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ், எல்லாருமே பார்த்ததும் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. நண்பர்களையும் வந்து ஒரு சில பேரை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து கிடச்சிது. அண்ட் இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருந்த MIT ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஒரு சில உரையாடல்கள் நம்ம சேனலை பற்றியும் சரி, அவங்களுடைய ஃபியூச்சர்ஸை பற்றியும் சரி, நிறைய விதமான விஷயங்கள் நானும் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன் அவங்கக்கிட்டருந்து. ஸோ ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இது வந்து அமைஞ்சது. ஆனால் 5 மணி வரைக்கும் ஈவெண்ட் இருந்தது, பட் நான் 3 o'clock கிளம்பிட்டேன். காரணம் என்னன்னா, எனக்கு பேக் இஷ்யூ, பேக் பெயின் இருந்தது, செம பெயின். 5 days ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் நம்ம லட்சியம் கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம், இந்த ரெண்டு விஷயம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இருந்துட்டு சீக்கிரமாக வந்து கிளம்பி வந்துட்டேன். அண்ட் நேத்தி நான் அதை ஷூட் பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டலாம் நினச்சேன். ஒரு நாள் வீட்டில் வேறு வழி இல்லாமல் சுத்தமாக முடியல. இன்றைக்கி நான் அதை ஷூட் பண்ணி உங்களுக்காக வந்து கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் என்ன உங்களில் ஒருத்தனாக பார்க்குற அந்த அன்பு தான் இதற்கான மூலதனம் அப்படின்றது நல்லாவே வந்து தெரியும். அதற்காக மிகப்பெரிய நன்றிகளை நான் நம்ம சூப்பர்TTக்கு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏறி வந்த படிக்கட்டுகள் இவ்வளோ தான் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும், பட் ஏற வேண்டிய படிக்கட்டுகள் இன்னும் நிறைய இருக்குது. அதை நோக்கி என்னுடைய பயணம் போய்கிட்டே இருக்கும். நம்முடைய அப்துல் கலாம் ஐயா சொல்வது போல, ஒரு முறை வந்தால் தான் கனவு, திரும்ப திரும்ப வந்தால் தான் அது லட்சியம். நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி நான் போய்கிட்டே இருப்பேன், நீங்களும் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி போய்கிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட். உங்களுடைய எந்த கனவாக இருந்தாலும், எந்த லட்சியமாக இருந்தாலும் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.